முக்கிய செய்தி. உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின் வாரியத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாராகின. மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின் வாரியத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாராகின. மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி சவால் விடுத்துள்ளார். மின்சார வாரியத்தில் என்ன நடக்கிறது என புரியாமல் இருக்கும் மின்துறை அமைச்சர் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி சாடியிருக்கிறார். நிதி இழப்பிற்கான வாய்ப்பை கருத்தில் கொண்டே உதய் மின் திட்டத்தில் கைதிடப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின் வாரியத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாராகின. மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி சவால் விடுத்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, நிர்வாக திறமையின்மையால் 3 முறை மின் கட்டண உயர்வுக்கு பிறகும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை நஷ்டத்தில் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய விடியா திமுகவினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின்வாரியத்தினுடைய நஷ்டத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 3 முறை கடுமையாக மின் கட்டணத்தை உயர்த்திய பிறகும் தமிழ்நாடு மின்சாரத்துறை வாரியத்தினுடைய நஷ்டத்தில் இயங்கக்கூடிய இந்த நிலையில் நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விடியா திமுக அரசுடைய தங்கம் தென்னரசு நேற்று 23/7/2024 என்று ஒரு பேட்டி அளித்ததில் இருந்தே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் என்ன நடந்தது என்பதையும் என்ன நடக்கிறது என்பதையும் அவர் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் என்பது நன்கு புரிகிறது என்று அவர் விளக்கியுள்ளார். உதய் திட்டம் என்றால் என்ன? அதில் கையெழுத்திட்டால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கிடைத்த நன்மைகள் ஒரு சிலவற்றை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் என்று தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அன்றைய காலகட்டத்தில் மின் பகிர்மான கழகங்களில் கடன் மற்றும் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டும் உதய் திட்டத்தில் சேர்வதால் அதிக வட்டிக்கான கடனை திரும்ப செலுத்தி நிதி இழப்பை குறைப்பதற்கான வாய்ப்பை கருத்தில் கொண்டும் மத்திய அரசிடமிருந்து தடையின்றி போதுமான நிலக்கரி பெற வேண்டியதை கருத்தில் கொண்டும் மத்திய அரசினுடைய மின் திட்டங்கள் செயல்படுத்தவும் மத்திய அரசின் நிறுவனங்களிலிருந்து குறைந்த வட்டியில் கடன் பெற்று மின் பகிர்மான கழகத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து மேம்படுத்த முடிவு செய்து உதய் திட்டத்தை 2017 ஜனவரி மாதம் முதல் செயல்படுத்த அம்மா அரசு ஒப்புக்கொண்டது என்று கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நிலுவையில் இருக்கக்கூடிய 30,420 கோடி ரூபாய் மின் பகிர்மான கழகத்தினுடைய கடன் தொகையை 22,815 கோடி ரூபாய் மாநில அரசு எடுத்துக்கொண்டு அந்த தொகையை கடன் பத்திரம் மூலம் நிதி திரட்டி மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கியது என்றும் அவர் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசு வழங்கிய 22,815 கோடி ரூபாயையும் 2017-18 தொடங்கி அடுத்த 5 ஆண்டுகளில் அதாவது 2021-22 வரை ஆண்டுகளுக்கு 4,563 கோடி ரூபாய் வீதம் இந்த கடன் தொகையை மானியமாக மாற்றப்பட்டது என்றும் புள்ளி விவரங்களோடு அவர் விளக்கியுள்ளார். இதனால் மின் பகிர்மான கழகங்களுக்கு 22,815 கோடி ரூபாய் கடன் குறைந்ததுடன் ஆண்டுக்கு 2,882 கோடி ரூபாய் வட்டி சேமிப்பு ஏற்பட்டது என்றும் இதில் மீதமுள்ள 25% அதாவது 7,605 கோடி ரூபாயை மின்வாரியம் கடன் பத்திரங்களை வெளியிட்டு அரசு உத்தரவாதத்துடன் நேரடியாக நிதி திரட்டிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது என்றும் அவர் விளக்கியுள்ளார். உதய் திட்டத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டதினால் மின் பகிர்மான கழகத்தினுடைய கடன் சுமை குறைக்கப்பட்டதுடன் அதிக வட்டி கடன் திரும்ப செலுத்தப்படாததால் ஏற்பட்ட வட்டி சேமிப்பு, நிலக்கரி ஒதுக்கீடு, மத்திய அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசினுடைய நிதி நிறுவனங்களிலிருந்து குறைந்த வட்டியில் பெறப்பட்ட கடன் ஆகியவற்றால் ஆண்டுக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படும் என்று கணக்கீடு செய்யப்பட்டது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். உதய் மின் திட்டத்தில் ஒரு முக்கிய அம்சத்தின்படி இந்த உதவிகளுக்கு பிறகு மின் பகிர்மான கழகங்களில் இழப்பு ஏற்பட்டால் இந்த அந்த இழப்பில் 50% வரை மத்திய அரசு ஈடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும், எனவே இன்றைய அளவில் மின் பகிர்மான கழகம் உயிர்ப்போடு செயல்படுவதற்கு காரணம் இந்த உதய் திட்டம்தான் என்று அவர் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். உதய் மின் திட்டம் வலியுறுத்திய கீழே குறிப்பிட்டுள்ள சரத்துகளுக்கு அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மா அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி
விலகு பெற்ற பின் ஜனவரி 2017 கையெழுத்திட்டோம். அதன்படி விவசாயம் மற்றும் குடிசை நுகர்வோர்களுக்கு மின் அளவுகள் அதாவது மீட்டர்ஸ் பொருத்தப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வீட்டு மின் உபயோகியாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என்றும், கைத்தறி மற்றும் விசைத்தறி மின் நுகர்வோர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் என்றும், காலாண்டுகளுக்கு ஒருமுறை மின் கட்டணம் உயர்த்தப்படாது, அதனால் ஏற்படும் நஷ்டத்தை மாநில அரசே ஈடு செய்யும். இதனை இப்படி உதய் திட்டத்தால் தமிழ்நாடு அரசை கையெழுத்திட்டதால் மேலே குறிப்பிட்ட நன்மைகள் உட்பட பல விளக்கங்களை நான் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 2017 முதல் 2021 வரை சட்டமன்றத்திலும் பிறகு இன்று வரை பலமுறை ஊடகங்கள் வாயிலாகவும் அறிக்கையில் வாயிலாகவும் பொது மேடைகளிலும் விளக்கியுள்ளேன் என்றும் தங்கமணி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நேருக்கு நேர் விவாதம் தயாரா என்றும் விடியா திமுக அரசுடைய அமைச்சருக்கு நான் சவால் விடுத்துள்ளேன் என்றும் தங்கமணி தெளிவுபடுத்தியுள்ளார். எங்கள் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பின்படி 23/7/2024 அன்று நிர்வாக திறனற்ற இந்த விடியா திமுக அரசு மின்கட்டத்தை 3வது முறையாக உயர்த்தியதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்திந்திய அன்னாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெளிவுபடுத்தியிருக்கிறார். விடியா திமுக அரசினுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு விலைவாசி உயர்வுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் என்று பல்வேறு வகைகளில் தமிழக மக்களிடம் தொடர்ந்து எதிர்ப்புகள் அதிகரித்து வருவதைக் கண்டும் மின் கட்டணம் உயர்வதைக் கண்டித்தும் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டங்களுக்கு தமிழகம் முழுவதும் கிடைத்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் திரு தங்கம் தென்னரசு மின் கட்டண உயர்வு உதய் திட்டத்தில் நாங்கள் கையெழுத்திட்டுதான் காரணம் என்று பழைய பல்லவியை பாடியுள்ளார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் இந்த விடையா திமுக அரசுக்கு மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவது இதுதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, உதய் மின் திட்டத்தினால் ஏற்பட்ட நன்மைகளையும் தமிழக மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதையும் தற்போது மின்கட்டண உயர்வு தேவையில்லை என்பதையும் மின்சாரத்துறை அமைச்சராக உள்ள திரு தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிடும் நாளில் அவருடன் நான் நேருக்கு நேர் விவாதிக்க அவர் தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். 3 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு 3 முறை கடுமையான மின்கட்டணம் உயர்த்திய பிறகும் தங்களது நிர்வாக திறமையின்மை காரணமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய லாபகரமாக இயக்க முடியாமல் உள்ளதை மறைக்க எங்கள் மீது பழி போடுவதை விட்டுவிட்டு இனியாவது தமிழ்நாடு மின்சாரத்துறை வாரியத்தை லாபகரமாக இயக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி தனது அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கும் இருக்கு. நன்றி ஜெயக்குமார்.